வணக்கம். அருமையான அற்புதமான ஒரு புத்தம் புது நாளினுடைய மலர்ச்சி. சூரியன் மிக அழகாக அந்த மலைக்கு பின்னாடியிலிருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெண்ணினுடைய முகம் மாதிரி மெதுவாக அந்த முகத்தை காட்டிக்கிட்டே வர்றாரு. காலை நேரம் எவ்வளவு ஒரு அற்புதமான நேரங்கிறத இந்த இடத்த பார்த்தோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அழகான இரண்டு மலைகள், மலைகளுக்கு பின்னாடி சூரிய உதயம், அந்த கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நதி. அந்த நதியில் அந்த சூரிய உதயத்தினுடைய கிரணங்கள் பட்டு எவ்வளவு ஒரு அழகாக தெரியுது பாருங்கள். பல பல பலன்னு பொன்னை உருக்கி ஊற்றினா போல. இமயமலையில் சூரிய உதயம் மிக ஒரு சில நொடிகள் தான் தெரியும். அப்படி தெரியும்போது அந்த வெள்ளி மலை அப்படியே தங்க மலையாக பளபளக்கிறது தெரியும் அந்த சூரிய கிரகணங்களில். அந்த கிரணத்தில் இன்றைக்கி பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த தண்ணீர் வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. என்ன ஒரு அழகான காலை பொழுது. எழுந்துறீங்க, வாக்கிங் போயிட்டு வந்துட்டிங்கன்னா, இல்லை வாக்கிங் போகலைன்னா உடனே ஒரு அழகான ஒரு மேட்டை போட்டு உட்காருங்க. உட்காந்து நல்ல கால்களை ஒரு சம்மணம் போட்டு உங்களால் எப்படி உட்கார முடியுதோ, வசதியாக எப்படி உட்கார முடியுதோ உட்காருங்க. முதுகை நல்லா நிமித்தி வைங்க. முதுகை நிமித்தி வைக்கலை அப்படி நிற்க வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் செவுத்தில் சாஞ்சிக்கங்க. செவுத்தில் சாஞ்சி ஆனால் முதுகு மட்டும் நிமிர்ந்து இருக்கட்டும். ரெண்டு உங்களுடைய ஷோல்டர் இருக்கு இல்லையா, புஜங்கள், அது நல்லா விரிஞ்சு இருக்கட்டும். அந்த செவுத்தோடு சேர்ந்து அழகாக அதை அடித்து வைங்க. அப்படியே இந்த சூரியனை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் எவ்வளவு அழகாக கிரணங்களோட காலையில் உதிச்சு வந்திருக்காரு. இது அப்படியே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கண்களை அப்படியே மூடிக்கங்க. மூடிக்கிட்டு இந்த ஒரு அழகான லேக்கில், இந்த கரையில் இந்த சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் உட்காந்துருக்கிறதா மனசில் உருவகப்படுத்திக்கங்க. கண்ணை மூடி நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. ஒரு 15 முறை மூச்சை நல்லா இழுத்து பொறுமையாக விடுங்க. இன்ஹேல், நல்ல மூச்சை, நிறைய ஆக்சிஜனை உங்களுடைய நுரையீரல் முழுக்க நிரப்பிக்கங்க. மெதுவாக அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுங்க. நிறைய ஆக்சிஜன், பிராணவாயுன்னு சொல்லப்படுகிற அந்த பிராணசக்தியை, உயிர் சக்தியை மூச்சு காத்த நிறைய எடுங்க. அப்புறம் பொறுமையாக வெளியில் விடுங்க. இதுதாங்க யோக பயிற்சியினுடைய ஆரம்பத்தினுடைய முதல் படி, சுக பிராணயாமம். இன்றைக்கு இந்த சூரிய உதயத்தில் சுகமாக உட்காந்து மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுறதுக்கு பேர் தான் சுக பிராணயாமம். இந்த சுக பிராணயாமாவை மிக அழகாக நீங்கள் அப்படியே நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சூரிய தேவன் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் உயிர் சக்தியை, ஒளி சக்தியை கொடுத்து இந்த உலகம் நல்லபடியாக தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் செழித்து வாழ்வதற்கு உதவக்கூடிய அந்த சூரிய பகவான் எதற்க உதிச்சிட்ருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டே நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. சுக பிராணயாமம் இன்றிலிருந்து உங்களுடைய யோக பயிற்சி ஆரம்பமாகிறது. வணக்கம். இந்த நாள் மிக நல்ல இனிய நாளாகட்டும்.